ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மறுபடியுமாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தின ஆண்டவராகிய தேவனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். 89ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஒரு வைராக்கியமான பிராமண குடும்பத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கேரளாவை சேர்ந்த பாலக்காடு என்கிற ஊர் தான் என்னுடைய பூர்வீகம். என்னுடைய ரெண்டு தாத்தாக்களும் பாலக்காடில் கர்நாடக சங்கீத பாகவதர்களாக இருந்ததுனால ஃபேமிலியில் மியூசிக் பாரம்பரியமாக இருந்தது. கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி என்னுடைய தாத்தா கிட்டேயும் எங்கள் அம்மா கிட்டேயும் கற்றுக்கொண்டு நானும் என்னுடைய தங்கையும் அநேக கோவில்களிலும் திருமண நிகழ்ச்சிகளிலும் கர்நாடக சங்கீத கச்சேரிகளை தான் நாங்கள் முதல்ல பாடிட்டுருந்தோம். என்னுடைய குடும்பம் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் மயிலாப்பூர் என்கிற பகுதியிலே. நான் ஒரு கேத்லிக் கான்வென்ட்டில் தான் நான் படித்தேன். எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் ஒரு கேத்லிக் ஸ்கூலில் படித்ததுனால இயேசு என்கிற தெய்வம் எனக்கு புதிதானவர் கிடையாது. ஆனால் நான் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் மட்டும்தான் இயேசுவை நோக்கி கூப்பிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய 24வது வயசில் தான் எனக்கு தெரியும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு தெரியும். ஆமேன்னு சொல்வீங்களா? குடும்பத்தில் ரெண்டு பிரச்சனை எனக்கு இருந்தது. ஒன்று, எங்கள் அப்பாவுக்கு கண் பார்வை சரியாக கிடையாது. 50% தான் எங்கள் அப்பாவுக்கு கண்ணு தெரியும். எங்கள் அப்பாவுடைய மூத்த ரெண்டு சகோதரர்களும் அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க கண் பார்வை அவங்க இழந்து போனாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு படிப்படியாக அவருடைய பார்வை குறைந்து கொண்டே வந்தது. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்க பிறக்கும் போதே அவங்க கண் நரம்பு பாதிக்கப்பட்டு பிறந்ததுனால அவங்களுடைய பார்வை எப்போ வரைக்கும் இருக்கும். அவங்களுக்கு 50% தான், பாதி தான் கண், ஒரு 50% தான் கண் தெரியும். சில நேரம் தெரியும், சில நேரம் தெரியாது, அந்த மாதிரி இருந்தது. அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த 50% பார்வை கூட எத்தனை நாள் நிலச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, எப்போ வேணால் அவருடைய பார்வை போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டதுனால மெடிக்கலாக எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் எங்களால் பண்ண முடியல. ஸோ எங்கள் குடும்பத்தை நடத்துகிற அந்த ஒரு வேலை செய்வதற்கும் அந்த பலன் எங்கள் அப்பா கிட்டே இல்லாமல் இருந்தது. ஸோ சின்ன வயசில் அதிகமாக வறுமையும் கஷ்டத்தையும் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். 1 கிலோ அரிசி வாங்கிறதுக்கு அம்மா கஷ்டப்பட்டதை நான் பார்த்துருக்கேன். அதனால் ரொம்ப படிக்கணும் அப்படின்னெல்லாம் என்னால் ஆசைப்பட முடியலை. +2 வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் படித்து அடியார் கேட் ஹோட்டல் அப்படின்னு சென்னையில் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு செக்ரட்டரியாக வேலை கிடைத்தது. என்னுடைய 17வது வயசுலேயே நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு சைடில் அம்மா அப்பாவுக்கு இடையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி கிடையாது. நான் சந்தோஷமாக என்னுடைய 24 வயசு வரைக்கும் இருந்தது கிடையாது. ஸ்கூல் வெக்கேஷன் விடும்போது, லீவ் விடும்போது எல்லா பசங்களும் சந்தோஷப்படுவாங்க, ஆனால் நான் சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்காது, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை வீட்டில் இருக்கும். மற்ற பிள்ளைங்களை பார்க்கும்போது நான் நினைப்பேன், என்னால் கூட சந்தோஷமாக இருக்க முடியுமா, என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய சந்தேகம் எனக்கு இருந்தது. ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருந்தது. அந்த அளவுக்கு பெரிய படிப்பும் கிடையாது, ஒரு அந்தஸ்து என்னுடைய குடும்பத்திற்கு கிடையாது. எல்லா உறவினர்களை காட்டிலும் தாழ்வான ஒரு நிலைமையிலே என்னுடைய குடும்பம் இருந்ததுனால எனக்கு நாளைய தினம் அல்லது நாளைக்கு அப்படிங்கிற ஒரு காரியத்தில் எனக்கு நம்பிக்கையே எனக்கு கிடையாது. பல நாள் நான் நினச்சிருக்கேன், நம்ம வாழறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா. என்னோடய வீடு பீச் பக்கத்தில் இருக்கும். அப்போ நிறைய நாள் நினச்சது, நான் அப்படியே அந்த தண்ணியில் போய் விழுந்துடலாமா, நம்ம எதுக்கு வாழணும் அப்படியெல்லாம் நான் நினச்சது உண்டு. ஒரு சில வருஷங்கள் எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ நானும் எங்கள் அம்மா என்னோடய தங்கை மட்டும்தான். எத்தனையோ உறவினர்கள் எங்களை சுற்றி இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. அந்த டைமில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அந்த ஹோட்டலில். லஞ்சுக்கு மத்தியான நேரத்தில் போவோம், கேன்டீனுக்கு போவோம். அந்த கேன்டீனுக்கு போகும்போது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வருவாங்க சாப்பிட்றதுக்கு, கல்பனா மேரி அப்படின்னு. அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு. அவங்க ரெண்டு பேருமே கிறிஸ்டியன்ஸ் தான், அவங்க தாத்தா அவங்களுடைய மூதாதையர்கள் எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனால் அவங்க சொன்னாங்க நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். எனக்கு அந்த வார்த்தை அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன், ரட்சிக்கப்பட்டோம் அப்படி, ரட்சிப்புனா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நினச்சிட்டு இருந்தேன் கிறிஸ்டியன் அப்படின்னா சண்டே சர்ச் போகணும், பாரம்பரியமாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாதான் அவங்க கிறிஸ்டியன் ஆக முடியும் அப்படின்னு தான் எனக்கு தெரியும்.
அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தோம், சண்டே மட்டும் தவறாமல் சர்ச்சுக்கு போயிடுவோம், ஆனால் எங்கள் உள்ளத்தில் இயேசு இல்லை, நாங்கள் பைபிள் வாசிக்க மாட்டோம், நாங்கள் ஜெபிக்க மாட்டோம், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ மாட்டோம். ஆனால் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எங்கள் காலேஜில் ப்ரேயர் செல் நடந்தது, அங்கே ஒரு நாள் போகும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்கள் பெயரளவில் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் உள்ளத்தில் கிறிஸ்துவ இல்லை. நாங்கள் சினிமா பைத்தியங்களா, என்னோடய ரூமெல்லாம் நீ வந்து பார்த்தனா ஆக்டர்ஸ் போஸ்டர் தான் ஒட்டியிருப்போம் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும், நம்ம பேர் நேம் மட்டும் ஒரு கிறிஸ்டியன் நேம் வச்சுக்கிறதுனால நம்ம கிறிஸ்டியன் ஆகிறதில்லை, கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் இருந்தால் தான், நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்ம கிறிஸ்டியன் ஆகிறோம். ஹலேலூயா. என்ன கொஞ்சம் சத்தமாக சொல்லாமே, இயேசு உள்ளத்தில் இருந்தால் தான் நம்ம கிறிஸ்துவங்களாக இருக்க முடியும் இல்லை. இப்போ அது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் என்னோடய பிரச்சனைகள் எல்லாம் நான் ஒரு நாள் ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் உனக்காக ஜெபிக்கிறோம், நீ கவலைப்படாத. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிடாமல் மத்தியானம் ஃபாஸ்டிங் இருந்து எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க பைபிள் எடுத்து வாசித்து காமிப்பாங்க. அப்போ நான் நினைப்பேன், எனக்கும் பைபிளுக்கும் என்ன சம்மந்தம், நான் பிராமின் ஆச்சே, நான் எதுக்கு பைபிள் படிக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க வாசிக்கிற வசனம், அன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனையோடு நான் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பேன், அந்த பிரச்சனைக்கு அப்படியே பதிலாக இருக்கும் அவங்க வாசிக்கிற வசனம். அப்போ தான் எனக்கு தெரியும், இந்த பைபிளுங்கிறது வெறும் புக்கு கிடையாது, அது உயிரோடு இருக்கிற தேவன் நம்மளோட டைரெக்டாக பேசுகிற உயிருள்ள வார்த்தை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஏன்னா எங்கள் அப்பா என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஏசப்பா என்னை புரிஞ்சிருக்கார் அப்படிங்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைபிள் வாசித்து காமிக்கும் போது எனக்கு புரிஞ்சுது. அப்போ நான் நிறைய திரைப்பட பாடல்களை மேடையில் ஏறி பாடுகிற லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ராவில் நான் பாடிட்டுருந்தேன், சினிமா பாடல்களை பாடிட்டுருந்தேன். முதல்ல சின்ன சின்ன குரூப்ஸில் பாடிட்டுருந்தேன், அதுக்கப்புறம் கேஜே யேசுதாஸ், மனோ, கங்கை அமரன், மலேசியா வாசுதேவன், இது போல் அப்போது சினிமாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த அநேக சிங்கர்ஸோட, அநேக ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸோட பல வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு என்னுடைய 16-17 வயசுலேயே எனக்கு கிடைச்சிது. அதனால் பணம் கூடினது, புகழ் கூடினது, ஆனால் மனசில் சமாதானம் இல்லை. ஆனால் நான் நினச்சிட்டு இருந்தேன், இன்னும் எந்த நிறைய அயல் நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அப்போது இன்னும் எந்த தேசத்துக்கு நான் போவேன், இன்னும் எந்த பெரிய சிங்கரோடு சேர்ந்து நான் ஒரே ஸ்டேஜில் பாடுவேன், எந்த ஆக்டர் ஆக்ட்ரஸோட ஒரே ஸ்டேஜில் நான் நின்று பெர்ஃபார்ம் பண்ணுவேன், இதுதான் என் மைண்டில் இருந்ததே தவிர ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னுலாம் எனக்கு தெரியாது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் சொன்னாங்க, October 16, 1989, என்னோடய ஆஃபீஸ்லேருந்து ஒரு 5 நிமிஷம் தூரம் தான் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் சென்னையில், அங்கே ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போனப்போ, அங்கே பிரதர் ராஜன் ஜான் அப்படிங்கிற சகோதரர் ப்ரேயர் வாரியராக போயிருந்தாங்க, எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நான் யாருனோ, என் பேர் என்னனோ, நான் ஒரு பிராமன் எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட நின்று நான் ஜெபிக்கும், அவர் எனக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர் மூலமாக என்னோட பேச ஆரம்பித்தார். உன்னை உன் குடும்பத்திலிருந்து நான் எனக்காக பிரித்து எடுத்திருக்கேன், நீ பணத்துக்காக புகழுக்காக இந்த உலகம் முழுசும் போயிட்டுருக்கலாம், ஆனால் இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், என்னை உயர்த்தும்படி இந்த உலகம் முழுவதும் நான் உன்னை கொண்டு போவேன். நீ அநேக காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்கி நின்றுட்டுருக்க, உன் வாழ்க்கையை என் கரத்தில் ஒப்புக்கொடு, நான் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பேன், உன்னை அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக வைப்பேன், உனக்குன்னு ஏற்று துணையை நான் தருவேன், அதை யாராலையும் தடை பண்ண முடியாது. இதெல்லாம் ஆண்டவர் அன்னைக்கு என்னோட பேசினார். எனக்கு அப்போ தெரியாது இது ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு. ஆனால் அந்த பிரதர் எனக்காக ஜெபிக்கும் போது இதெல்லாம் நான் கேட்டு அன்றைக்கு என்னுடைய உள்ளத்திலே இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டான்னு நான் முடிவெடுத்தேன். ஹலேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாம். இத்தனைக்கும் அங்கே எந்த அற்புதமும் என் கண்ணுக்கு முன்னாடி என்ன எனக்கு நடக்கலை, ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம் என் உள்ளத்தில் வந்தது. என்னுடைய 24வது வயசில் இந்த இயேசுவுக்காக நான் இனிமேல் பாடுவேன், வேறு எந்த பாட்டும் நான் பாட மாட்டேன்னு சொல்லி அந்த ப்ரேயர் டவரில் ஆண்டவர் கையில் என்னுடைய டேலண்ட்டையும் என்னுடைய பிரச்சனைகளையும் நான் கொடுத்துட்டு வெளியில் வந்தேன். உங்களுக்கு தெரியும், ஒரு பிராமண குடும்பத்தில் போய் இதெல்லாம் சொன்னால் யாரும் ஏற்றுக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு சில காலம், ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதம் எங்களை விட்டு பிரிந்து போன எங்கள் தகப்பனை திரும்ப வீட்டிற்கு கொண்டு வந்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா நான் நினச்சேன் எனக்கு பணம் இருந்துட்டா எனக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு. இல்லை, வேதம் சொல்லுகிறது யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு தருகிறேன், இந்த உலகம் தருகிற பிரகாரமாய் அல்ல. இந்த உலகம் டெம்பரரி சந்தோஷம் கொடுக்கும், ஆனால் நித்திய நித்தியமாய் நமக்கு சமாதானத்தையும் நிம்மதியும் தருவது இயேசு மட்டுமே. யாரும் எனக்கு என்னை மாற்றலை,
நான் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். ஒருவரையும் யாரும் மாற்றவே முடியாது. பொண்ணை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ மாற்றுவது அரிதான காரியம். நானாக ஏற்றுக்கொண்டாதான் உண்டு. அதே போல் நான் என் உள்ளத்தில் இயேசு என்கிற இரட்சகருக்கு நான் இடம் கொடுத்து அவருக்காக மட்டும் பாடுவேன்னு பாட ஆரம்பித்து 90ஆம் ஆண்டிலிருந்து அவருக்காக பாடுவதற்கு பல ஆயிரக்கணக்கான பாடல்களை தேவநாம மகிமைக்கென்று இந்த 28 வருஷமாய் பாடும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்தது சமாதானம். எங்கள் அப்பாவை திரும்பி கொண்டு வந்தார். எங்கள் அப்பாவுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க கண் பார்வை முழுசும் போயிடும், அவரால் பார்க்க முடியாது. 96ல் எங்கள் அப்பாவுக்கு முழுசும் அவருடைய பார்வை போச்சு. டாக்டர்கிட்ட கொண்டு போனோம், ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாம் பட் அதனால் பார்வை வராது, இருந்த அந்த பார்வை வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் ப்ரேயர் பண்ணேன், எங்கள் அப்பாவுக்கு பார்வை கொடுங்க ஆண்டவரேன். ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம், அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடித்து அந்த கட்டை அழிக்கும்போது கூட அந்த டாக்டர் சொல்கிறாரு, மிஸ்டர் விஸ்வநாதன், யூ வில் நாட் பி ஏபிள் டு சீ. பட் கத்தர் கிருபையினால் அந்த கண் கட்டுக்களை அவிழ்த்த பிறகு ஒரு கண்ணாடி கூட போடாமல் எங்கள் அப்பாவுக்கு தெளிவான கண் பார்வையை கத்தர் கொடுத்தார். இது மனுஷரால் கூடாதது, ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும், அவ்வளோதான். அதன் பிறகு அந்த 96ஆம் ஆண்டில் என் தங்க ரட்சிக்கப்பட்ட, அவளும் நிறைய சினிமாலெல்லாம் பாடியிருக்கா. அவளும் ஒரு பிரச்சனை நிமித்தமாக எனக்கு ஒரு லெட்டர் எழுதினா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ நான் அவளுக்கு சொன்னேன், நான் இப்படி தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நீ இயேசுவை ஏற்றுக்கொள், நீ அவரை நம்புன்னு சொன்னப்போ அவளும் இயேசுவை நம்ப ஆரம்பித்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்து கர்த்தரை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சிங்கப்பூர் தேசத்தில் அவருக்கு பாடி இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. ஒரு பாகவதர் குடும்பம், ரெண்டு பேத்திகளும் இன்றைக்கி நாங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். ஹல்லேலூயா. 2005ஆம் ஆண்டு மரிக்கிற தருவாயில் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா இருந்தாங்க. நான் கிறிஸ்டியன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு தெரியும், ஆனால் அவருக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு பயம், என்னை திட்டிடுவார், என்கிட்ட கோச் பாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. ஆனால் ஜெபிச்சுட்டே இருப்பேன், சப்பா உண்மை போல் ஒரு நல்ல தெய்வத்தை எங்கள் அப்பாவும் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நாங்கள் ஜெபிப்போம், நானும் என் சிஸ்டரும் ஜெபிப்போம். 2005ல் கோயம்புத்தூரில் இருக்கிற கேஜே ஹாஸ்பிட்டலுங்கிற ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் பண்ணப்பட்டு ஐசியூவில் ஒரு வாரம் இருந்தாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் எழுதி கையெழுத்து வாங்கிட்டாங்க, அவர் பிழைக்கவே மாட்டாருன்னு சொல்லி. ஒரு வாரம் கழித்து அந்த ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு வரும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. அவருடைய லங்ஸ் வேலை செய்யல, அவர் கிட்னி வேலை செய்யல, அவருக்கு சுயநினைவில், எப்படி இருந்தாங்க ஐசியூவில். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நார்மல் வார்டுக்கு வந்தப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த சில நர்சஸ்லாம் என்னை பார்த்து கேட்டாங்க, உங்களை தமிழன் டிவியில் நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்கள் பிராமின்னு தெரியும், எப்படி இயேசுவோ உங்களுக்கு தெரியும். அப்போ எங்கள் அப்பா பெட்டு பக்கத்தில் உட்காந்து நான் என்னுடைய சாட்சியை அந்த நர்சஸ் கிட்ட சொல்லும்படியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். இதை ஃபுல்லும் நான் அந்த சாட்சி ஃபுல்லும் சொல்கிறத கேட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி எங்கள் அப்பா சொன்னார், எனக்கு என்னவோ தெரியல, மனசு சரியில்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என் ஹஸ்பண்ட் தான் உங்ககிட்ட சொன்னாங்க, அங்கிள் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, எனக்கு தெரியும், அவள் சொல்லிட்டு இருந்த, ஹேமா சொல்லிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், நிச்சயமாக நான் இயேசுவை நம்புகிறேன், அந்த மூணே வார்த்தை தான் அப்பா சொன்னார். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஹார்ட் அட்டாக்லேயே அவங்க இறந்து போனாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா பிழைச்சா நான் அவரை என்னோட எல்லா மீட்டிங்ஸ்க்கும் கூட்டிகிட்டு போவேன், அவரை சாட்சி சொல்ல வைப்பேன், இப்படியெல்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த 3 வார்த்தைகளை கொண்டு அவர் தம்முடைய விசுவாசத்தை அவர் அறிக்கை பண்ணினார். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒருத்தர் தன்னுடைய இயேசுவின் மீது உள்ள தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டாலே அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. ஆமீன். அப்படி எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டு 2005ல் ரட்சிக்கப்பட்டாங்க. 2007ல் கர்த்தர் கிருபையாய் எங்கள் அம்மாவையும் ரட்சித்தார். இன்றைக்கு முழு குடும்பமாக நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா.